கிறிஸ்மஸ் என்பது அலங்காரத்திற்கான நேரம், எ டைம் ஃபார் டெக்கரேஷன்ஸ். இறையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளை, காமராஜர் அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு அருமையான நிகழ்வு இருக்கிறது. அவர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் தன்னுடைய வீட்டிலே அறையிலே இருக்கிற பொழுது யாராவது சந்திக்க வருகிறார்கள் என்று சொன்னால் மதிப்போடும் மரியாதையோடும் வரவேற்று அவர்களை உபசரிப்பது வழக்கம். நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, உடம்பு நல்லா இருக்கா, வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சங்கதி என்று சொல்லி அவர் சகஜமாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரை ஒரு நாள் மாலை வேளையிலே அவருடைய நண்பர் ஒருவர் சந்திப்பதற்காக வருகிறார். வந்தவர் ஒரு பத்திரிகையை கொடுத்து, என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, தேதி என்ன, என்னைக்கு, என்ன கிழமை, எத்தனை மணிக்கு என்று அவர் கேட்கிறார். எல்லாவற்றையும் சொன்னபோது காமராஜர் சற்று பொறுமையோடு பதில் சொல்லுகிறார், மன்னிச்சிருங்க, அன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அங்கே போய் தான் ஆகணும், கோச்சிக்காதீங்க, இன்னொரு நாள் நான் வீட்டில் வந்து பார்க்குறேன் என்று சொல்லி அவருடைய நண்பரிடத்துல சொல்லுகிறார். இதை கேட்ட நண்பர் சோர்ந்து போய், முதலமைச்சர் என்னோடய ஃப்ரெண்டு, கண்டிப்பாக வருவார் அப்புடின்னு ஊரில் கொஞ்சம் பீத்திட்டேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்டையும் சொல்லிட்டேன், நீங்கள் வரலன்னா சிரமப்பாக போயிருமே என்று சொல்லுகிற பொழுது, உங்களுக்கு தெரியாததில்ல, நீங்களும் ஆட்சியில் இருந்தவங்க, இப்போ என்னோட நண்பராக இருக்கிறீங்க, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்கிறேன், நமக்கு உறவை விட மக்கள் பணி முக்கியம் இல்லை என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். இதை சொல்லி முடித்தவுடன், பரவாயில்லை, இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் அங்கிருந்து கடந்து போய்விடுகிறார். அப்போது அன்றைய நாளிலே காமராஜர் தன்னுடைய ஓட்டுநரிடத்திலும் செயலரிடத்திலும் சொல்லுகிறார், நீ இப்போது என்ன செய், அந்த நண்பருடைய மண்டபத்திற்கு காரை விடு, அங்கே போய் அவருடைய பெண்ணினுடைய கல்யாணத்திற்கு நாம் போவோம் என்று சொல்லுகிறார். உடனடியாக அந்த மண்டபத்திற்கு போகிறார்கள். அப்போது அங்கே மண்டபத்தின் முன்னால் இருந்தவர் சொல்கிறார், முதலமைச்சர் வருகிறார் வருகிறார் என்று சொன்னவுடன் இந்த நண்பருக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை, அங்கே ஓடிப்போய் அவரை வாருங்கள் என்று வரவேற்கிறார். அப்போது சொல்லுகிறார், என்னப்பா அன்னைக்கே நீ சொல்லியிருந்தா, நான் தடபுடலாக எல்லாம் செஞ்சுருப்பேனே, இப்போ இப்படி ஆயிருச்சே என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், நீ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்ன செய்கிறாய், இந்த கல்யாணத்தை நடத்துகிறாய், எனவே இந்த கல்யாணத்திலே ஆடம்பர செலவு இல்லாமல், ஆடம்பரமான அலங்காரங்கள் இல்லாமல் உன்னுடைய சிரமத்தை குறைப்பதற்கு தான் நான் இப்படி செய்தேன், நான் வரேன் என்று சொன்னால் கடனெல்லாம் வாங்கி நீ என்ன செய்வாய், இந்த கல்யாணத்தை கோலாகலமாக மாற்றியிருப்பாய், அது எனக்கு தேவையில்லை, உன் நட்பும் அன்பும் எனக்கு போதும் என்று சொல்லி அங்கே ஓரமாய் சென்று அமர்ந்து கொண்டாராம். அதை பார்த்த அந்த நண்பர், எவ்வளவு அன்பாலும் நட்பாலும் அரவணைப்பினாலும் இவர் இந்த கல்யாணத்தை அலங்கரித்திருக்கிறார் என்று சொல்லி மகிழ்ந்தாராம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அலங்காரம் என்பது வெறும் வெளிப்புறத்தை மையப்படுத்தியது அல்ல, மாறாக அது உள்புறத்தை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். வெளியை காட்டிலும் அகத்திலே அது அலங்கரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மிக அழகாக நமக்கு சொல்கிறது. அன்னை கன்னிமரியாவினுடைய வாழ்விலிருந்து தான் இந்த அலங்காரத்திற்கான நேரத்தை உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்ல விரும்புகிறேன். அன்னை கன்னிமரியா தன் வாழ்வினுடைய தொடக்கத்திலிருந்தே எப்படி இருந்தார் என்று சொன்னால், ஆண்டவரால் அலங்கரிக்கப்பட்டவர். எனவேதான் அவர் மாசு கருவாக உதிக்கின்ற பொழுதே கடவுளால் காப்பாற்றப்பட்டவராக நாம் பார்க்கிறோம். அத்தகைய அன்னை ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கிற இந்த பிறப்பு பெருவிழா காலத்தில் நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோமே, இதில் நாம் எவற்றால் அலங்காரப்படுத்தப்பட வேண்டும், அதற்கான நேரம் என்ன என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை கன்னிமரியா தன்னை அன்பால் அலங்கரித்தாள், தாழ்ச்சியால் அலங்கரித்தாள், தயவினால் அலங்கரித்தாள், இறை திருவுளத்தை ஏற்கின்ற பண்பினால் அலங்கரித்தார், மற்றவருக்கு உதவி செய்கின்ற குணத்தால் அலங்கரித்தார், இயேசுவை பெற்றெடுத்து துன்பங்களின் வழியாக தன்னை அலங்கரித்து கொண்டார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் யாரை எப்பொழுது எங்கே அலங்காரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எதனால் நம் வாழ்வை அலங்காரப்படுத்த வேண்டும், ஆடம்பரத்தால் அல்ல அன்பால் அலங்கரிப்போம், தோரணத்தால் அல்ல தோழமை உணர்வினால் அலங்கரிப்போம், பகைமையினால் அல்ல பாசத்தினால் அலங்கரிப்போம், அடிமை நிலையால் அல்ல அரவணைப்பால் அலங்கரிப்போம், கலகத்தால் அல்ல கனிவால் அலங்கரிப்போம். இத்தகைய அலங்கரிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா நம் இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். தேவையற்றவர்களை தகற்றுவோம், தேவையானவற்றை தேர்ந்தெடுப்போம், அப்போது ஆலயமும்
ஆண்டவர் உரையும் நம் இல்லமும் அலங்கரிக்கப்படும்.